Hi viewers, in the video la nama enna paaka porom appdin sonningna oru vector oru coordinate system la irundhu innoru coordinate system ku maatrathukku enna enna formulas use aga podu adha eppadi shortcut method la nama nyabam vechukonom appingiradha da indha video la nama paaka porom. So first namakku enna theriyano appadina enna enna coordinate systems irukku appingiradhu theriyano. So first vandu ungalku rectangular or cartesian coordinate system irukku. Second one vandu cylindrical or circular coordinate system. Third one vandu spherical coordinate system. Ippa namakku vandu oru system la irundhu innoru system ku transform pandrappo enna formula use pananum appingiradhu namakku theriyano. ஏன்னா இதில் டோட்டலாக எத்தனை கன்வர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 கன்வர்ஷன்ஸ் வரும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ஆர் கார்டீஷியனில் இருந்து சிலிண்ட்ரிக்கலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கலில் இருந்து கார்டீஷியனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் டைரக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இங்கே டோட்டலாக 2 கன்வர்ஷன். நெக்ஸ்ட், சிலிண்ட்ரிக்கல்ல இருந்து ஸ்பெரிக்கலுக்கு, தென் ஸ்பெரிக்கல் டு சிலிண்ட்ரிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் கார்டீஷியன் டு ஸ்பெரிக்கல், தென் ஸ்பெரிக்கல் டு கார்டீஷியன். ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அப்போது உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா 6 டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நம்ம வந்து ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது ரொம்ப கஷ்டமாச்சே நிறைய ஃபார்முலாஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ஃபார்முலாஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரெக்டாங்குலர் ஆர் கார்டீஷியன் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட கோஆர்டினேட்ஸ் என்னென்ன, எக்ஸ், ஒய், இசட். ஸோ இதுதான் 3 கோஆர்டினேட் ஆஃப் கார்டீஷியன் சிஸ்டம். அதே மாதிரி நீங்கள் சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோ, பை, இசட். ஸ்பெரிக்கல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர், டீட்டா, பை. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டமுக்கும் என்னென்ன கோஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெக்டாங்குலர் டு சிலிண்ட்ரிக்கல் ஆர் கார்டீஷியன் டு சிலிண்ட்ரிக்கல் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது ரொம்பவும் சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெக்டாங்குலர். ஸோ அப்போ ரெக்டாங்குலர் அப்படின்னா அதோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு எக்ஸ், ஒய், இசட்னு தெரியும். ஸோ அதனால் இங்கே என்ன எழுதியிருக்கேன், ஏஎக்ஸ், ஏஒய், ஏஇசட்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல், ஸோ சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னா ஏரோ, ஏபை, ஏஇசட்னு தெரியும். ஸோ இதை நம்ம எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் தெரியும். ஸோ ஏஎக்ஸ் டாட் ஏஎக்ஸ், ஏஒய் டாட் ஏஒய், ஏஇசட் டாட் ஏஇசட் எல்லாம் நமக்கு என்ன, 1. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இந்த இதுவை முடிச்சுக்கலாம். பாருங்கள், ஏஇசட் இன்ட்டு ஏரோ என்னாகும், நமக்கு 0 வந்துடும். அதே மாதிரி ஏஇசட் இன்ட்டு ஏபை என்னாகும், 0 ஆகும். ஏஇசட் இன்ட்டு ஏஇசட் நமக்கு 1 ஆயிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், 0 0 சொல்லிட்டு. இப்போ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற ரிமைனிங்ஸ் வேல்யூஸை நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்டாங்குலரில் இருக்கிற சிஸ்டமை சிலிண்ட்ரிக்கலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ரெக்டாங்குலர் தான் நம்மளோட இன்புட், சிலிண்ட்ரிக்கல் தான் நமக்கு வேண்டியது, தட் இஸ் ரெக்வயர்டு ஆர் அதர்வைஸ் அவுட்புட்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெக்டாங்குலர்ல இருந்து சிலிண்ட்ரிக்கலுக்கு மாத்துறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேல்யூ தான் எடுக்க போறோம் இங்க, காஸ், இன்னொன்னு சைன். நமக்கு ரெக்வயர்மெண்ட் என்னது, சிலிண்ட்ரிக்கல். அப்போ இங்க சீன் இருக்கிறதுனால இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா காஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அடுத்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2 டிகிரிஸ் இருக்கும்.
ஒன்று பைன்னு இருக்கும், இன்னொன்று டீட்டான்னு இருக்கும். அப்போது இங்கே வந்து டீட்டா எழுதணுமா பை எழுதணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம் தான். அப்போ சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம்னா அதோட கோஆர்டினேட்ஸ் என்னென்ன இருக்குது? ஏரோ, ஏ பை, ஏ இசட்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்க, பை தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ நமக்கு என்ன வரணும்? பை தான் வரணும், காஸ் பை. ஓகே, ஸோ இப்போ காஸ்க்கு அடுத்து நமக்கு ரெண்டு தான் இருக்குது, காசு சைனுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் காசு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு இங்கே என்ன வரணும்? சைன் பைன்னு வரணும். சைனுக்கு அப்புறம் நமக்கு இங்கே என்ன வரும்? காஸ் வரும், காஸ் பை. காஸ்க்கு அப்புறம் நமக்கு இங்கே என்ன வரும்? சைன் பைன்னு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிருக்கேன். அப்போ எனக்கு செகண்ட் டைமாக இங்கே சைன் வந்திருக்கல, இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போது இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம், வெக்டர் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நமக்கு ரெக்குயர்மெண்ட் என்னது? சிலிண்ட்ரிக்கல். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏரோ, ஏ பை, ஏ இசட், வெக்டார் இஸ் ஈக்வல் டு, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக வந்துடும். இங்கே நமக்கு என்ன இன்புட் இருக்கு? ஏஎக்ஸ், ஏஒய், ஏஇசட், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ ரெக்டாங்குலர் டு சிலிண்ட்ரிக்கல் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சிலிண்ட்ரிக்கல் டு ரெக்டாங்குலர் பண்ணணும். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி இங்கே எழுதுன அதே ப்ரொசீஜர் தான். இங்கே பாருங்க, இங்கே என்ன? ஜீரோ, ஜீரோ, இங்கே ஒன்று. ஸோ இங்கே ஜீரோ, இங்கே ஜீரோ, இதை ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த சைன் காசை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. காஸ் பை, இங்கே சைன் பை, போலாரிட்டி எதுவும் போட வேண்டாம் இப்போதைக்கு. காஸ் பை, இங்கே சைன் பை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரெக்டாங்குலர் டு சிலிண்ட்ரிக்கலில் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ சிலிண்ட்ரிக்கல் டு ரெக்டாங்குலருக்கு எங்கே மைனஸ் வரும்னா, இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதே இதுதான், பொலாரிட்டி மட்டும் நமக்கு என்ன ஆகுது பாருங்க, மாறி வருது. ஸோ ஃபஸ்ட்டாக எழுதுகிற அந்த சைனுக்கு நெகட்டிவ் பொலாரிட்டி வருது. ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதை நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த ஏஇசட் டாட் ஏஇசட் ஒன்னுங்கிறத எழுதிட்டு இந்த ரோ இந்த காலம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஓகே, ஸோ ரெக்டாங்குலர் டு சிலிண்ட்ரிக்கலுங்கிறதுனால இந்த பாருங்க, சிலிண்ட்ரிக்கல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? சீன் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த கோஆர்டினேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆங்கிள் இருக்கு? பை தான் இருக்கு. அப்போ காஸ் பை தான் வரணும், டீட்டா வரக்கூடாதுங்கிறதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க காஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சைன், சைனுக்கு அடுத்து காஸ், காஸ்க்கு அடுத்து சைன். ஸோ இந்த சீக்வன்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ நீங்க ஈஸியாக எழுதலாம். இது வந்து ரெக்டாங்குலர் டு சிலிண்ட்ரிக்கல். ஸோ சிலிண்ட்ரிக்கல் டு ரெக்டாங்குலருக்கு இந்த பொலாரிட்டி மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். சரிங்களா? கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம போய்க்கலாம். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கல் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ சிலிண்ட்ரிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோ, ஏ பை, ஏ இசட். அதே மாதிரி ஸ்பெரிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஆர், ஏ டீட்டா, ஏ பை. ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏபை டாட் ஏபை, அது என்னாகும் நமக்கு? ஒன்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வேல்யூ எழுதி முடிச்சுக்கோங்க. ஸோ அப்ப இது என்னாயிரும் நமக்கு? ஜீரோ டாட் ப்ராடக்ட். ஸோ அப்ப இங்க வேல்யூவும் ஜீரோ, இங்க இருக்கிற வேல்யூவும் ஜீரோ. ஸோ இதை முடிச்சிட்டிங்களா? சரி, இப்ப நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போறோம்? சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கல். அப்ப ஸ்பெரிக்கல்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்கு? எஸ்ன்னு இருக்கு. அப்போ நீங்கள் சைனில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது டீட்டா வரணுமா பை வரணுமா அப்படிங்கிறத அடுத்த கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ பாருங்க, ஸோ இங்கே என்ன இருக்கு? ஏரோ, ஏ பை, ஏஇசட் இருக்கு. இங்கே என்ன இருக்கு? ஏஆர், ஏ டீட்டா, ஏ பைன்னு இருக்கு. ஸோ இங்கே ரெண்டுமே வந்து பை சேமாக தான் இருக்கு. சரி, அப்போ இந்த பை எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன வேல்யூ தான் எடுக்கணும் அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? சைனில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? சைன் டீட்டான்னு எடுக்கிறேன். அப்போ சைனுக்கு அடுத்து நமக்கு என்ன வரும்? காஸ் டீட்டான்னு வரும். ஸோ காஸ்க்கு அடுத்து நமக்கு என்ன வரும்? சைன் டீட்டான்னு வரும். அடுத்த சைனுக்கு அப்புறம் காஸ் டீட்டான்னு வரும். சாரி,
cos theta இது pi எழுதாதீங்க cos theta ஓகே இப்போ இது ஃபர்ஸ்ட் sin theta இது செகண்ட் எழுதுற sin theta சோ அதனால இங்க வந்து நமக்கு மைனஸ் போலாரிட்டி போட்டுக்கறோம் ஓகேவா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் டு சிலிண்ட்ரிக்கல் சோ ஸ்பெரிக்கல் அப்படினா ar a theta a pi னு வரும் சிலிண்ட்ரிக்கல்னா a ρ a pi a z னு வரும் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த a pi dot a pi ஓட வேல்யூ நமக்கு 1 னு வரும் அத எழுதிட்டேன் சோ இங்க 0 இங்கேயும் 0 ஓகே நெக்ஸ்ட் இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகும் 0 ஆயிரும் சோ இந்த வேல்யூ 0 ஆயிரும் ஓகேவா அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இங்க என்ன இருக்கோ அது அப்படியே எடுத்து எழுதுங்க போலாரிட்டி மட்டும் நீங்க வந்து இது பண்ண வேண்டாம் சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதணும் இது வந்து ஸ்பெரிக்கல்ங்கிறதுனால sin theta சோ இங்க வந்து cos theta இங்க நமக்கு என்ன வரும் sin theta னு வரும் இங்க நமக்கு என்ன வரும் cos theta னு வரும் செகண்டா நீங்க எழுதி இருக்கிற அந்த sin க்கு நெகட்டிவ் போலாரிட்டி போடணும் ஓகேங்களா சோ இதேதான் இங்க என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம் சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கல்ல நம்ம என்ன கான்செப்டை யூஸ் பண்ணுமோ அதே இதுதான் இங்க பட் இங்க என்ன பண்றோம் a பை டாட் a பைங்கிற இடத்துல 1 னு போட்டுட்டு ரிமைனிங் இங்க இந்த ரோக்கு 0 போட்டுட்டோம் அதே மாதிரி இந்த காலம் 0 போட்டுட்டோம் ஓகேங்களா சோ மத்தபடி இங்க இருக்கிறதே தான் நம்ம இங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே சோ இதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 4 ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை முடிச்சிட்டோம் இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு 2 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பேலன்ஸ் இருக்கு டோட்டலாக 6 ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்டீஷியனில் இருக்கிறத ஸ்பெரிக்கலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஸோ கார்டீஷியனில் ஏஎக்ஸ் ஏஒய் ஏஎஸ்எட்னு இருக்கும் அதே மாதிரி ஸ்பெரிக்கலில் ஏஆர் ஏடிடா ஏபைன்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ இங்க வந்து நம்ம எப்படி வேல்யூ எழுதணும் அப்படின்னா இங்க பாருங்க எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு இங்க ஆர் தீட்டா பையன் இருக்கு சோ எதுவுமே காமனா இல்ல எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க தீட்டாவும் வரும் பையும் வரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப ஒரு இடத்துல என்னாகும் பை மட்டும் வரும் இன்னொரு இடத்துல தீட்டா மட்டும்தான் வரும் பட் இங்க நமக்கு என்னாகும்னா ரெண்டுமே வரும் தீட்டாவும் வரும் பையும் வரும் சரிங்களா இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான் கார்டீஷியன் டு ஸ்பெரிக்கல் அப்போ எஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப நம்ம இங்க என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைன் டீட்டா ஃபர்ஸ்ட் டீட்டா தான் இருக்கு அப்ப டீட்டா வரணும் அடுத்தது காஸ் பை ஓகேவா சரி அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தட் இஸ் ஏஒய் ஏ டீட்டா இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் காஸ் டீட்டா சைன் பை இங்க இருக்க பாருங்க சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க சைன்னு இருக்கா அங்க காஸ் வரும் இங்க காஸ்ன்னு இருக்கா இங்க சைன்னு வந்துடும் ஓகே அடுத்தது இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம் சைன் டீட்டா சோ இங்க சைன் பைன்னு எழுதுறோம் சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க எழுதணும் நம்ம தட் இஸ் ஏ டீட்டாக்கு சோ அப்ப இங்க என்ன வரும் காஸ் டீட்டா காஸ் பைன்னு வரும் ஓகேங்களா சரி இப்போ அடுத்தது இந்த லாஸ்ட் காலம் நான் எழுதணும் அதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க சைன் டீட்டா காஸ் பை காஸ் பை காஸ் பைன்னு இருக்கு ஸோ இதில் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பையாக தான் இருக்கு எது மட்டும் ஒன்று வரும் ஒரே முறை வருது சைன் மட்டும்தான் ஒரு முறை வருது இப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கு பையன் இருக்கு ஸோ அதனால இந்த லாஸ்ட் காலமை நம்ம என்னென்னு எழுதணும் சைன் பையன்னு எழுதணும் அதே மாதிரி இங்கே பாருங்க ஸோ இதில் எல்லாமே சைன் தான் மேக்சிமம் இருக்கு காஸ் ஒரு டைம் தான் வருது அப்போ இந்த காலம்ல காஸ் பைன்னு வரும் ஓகே அப்போ இந்த ரோ என்னமாம் எழுதுவீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் இப்போ இங்கே பாருங்க சைன் டீட்டா காஸ் பை சைன் டீட்டா சைன் பைன்னு இருக்கு அப்போ இங்கே என்ன மேக்சிமமாக இருக்கு சைன் தான் மேக்சிமமாக இருக்கு அப்போ நான் இங்கே என்ன எழுதுறேன்னா காஸ் டீட்டான்னு எழுதுறேன் ஏன்னா இந்த சைடு நம்ம என்ன பண்ணிட்டோம் பை எழுதிட்டோம் ஓகே அடுத்தது பாருங்க ஸோ இங்கே மேக்சிமம் காசு இருக்கு அப்போ நமக்கு என்ன வேணுங்க சைன் டீட்டா வேணும் ஓகே சைன் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து மைனஸ் போலாரிட்டி போட்டணும் ஸோ இங்கே வந்து நமக்கு 0 ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கார்டீஷியன் டு ஸ்பெரிக்கல் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பெரிக்கல் டு கார்டீஷியன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அப்படி ஈஸியாக பண்ணலாம் இந்த ரெண்டு டேர்மை மட்டும் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணணும் இங்கே இருக்கிறது அப்படியே தான் இருக்கணும்
இங்க இருக்கிற இந்த வேல்யூஸ் வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அதில் எதுவுமே இது பண்ணாதீங்க. சைன் டீட்டா காஸ் பை, அதே மாதிரி இங்கே உங்களுக்கு இருக்கிறது காஸ் டீட்டா சைன் பைன்னு இருக்கு, அது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, ஸ்வாப் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும், காஸ் டீட்டா காஸ் பைன்னு வரும், இங்கே வந்து உங்களுக்கு சைன் டீட்டா சைன் பைன்னு வரும். ஓகேங்களா, சரி இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்டீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோவை முடிச்சிருங்க, அப்புறம் இந்த காலமுக்கு வரலாம். இப்போ இந்த ரோ எடுக்கிறப்ப இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது, பைன் இருக்குது. ஸோ இங்கே மேக்ஸிமம் என்ன இருக்குது, காஸ் இருக்குது. அப்போ சைன் தான் ஒரு முறை வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, சைன் பைன்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் தான் மேக்ஸிமமாக இருக்குது, அப்போ இங்கே காஸ் பைன்னு வரும். ஓகே, அப்போது இந்த காலம் என்ன வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கே பாருங்கள் சைன் காஸ் சைன் சைன். அப்போ இங்கே வர வேண்டியது நமக்கு காஸ் டீட்டான்னு எழுதணும். அதே மாதிரி இங்கே வந்து சைன் டீட்டான்னு வரும். ஸோ இது வந்து ஜீரோன்னு வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலாஸை நீங்கள் வந்து ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 13 மார்க்ஸோ இல்லை 16 மார்க்ஸோ கேட்பாங்க. அப்போ ஃபார்முலா தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபார்முலாஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.